எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் நாடு படிப்படியாக கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் இருந்து விடுபட்டு வருகின்றது வெளியிடங்களில் முகக்கவசம் அணியாமல் மக்கள் நடமாடுகின்றனர் பழைய வாழ்வை எதிர்பார்த்திருக்கும் மக்களுக்கு அதற்கான பாதை திறக்கப்பட்ட ஒரு மகிழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு தளர்வடைந்ததும் பரிஸ் நகரத்தில் குதூகலங்களுக்கு குறைவு இருக்காது ஆனால் பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் ஜோன் கெஸ்தெக்ஸ் அவர்கள் கோரிய முக்கியமான விடயத்தை யாவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் கொரோனா எம்மை விட்டு நீங்கிவிடவில்லை மகிழ்ச்சியாக இருக்கும் வேளை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை அன்று அவர் மிகவும் தெளிவாக வலியுறுத்தியிருந்தார் படிப்படியான தளர்வுகளே இப்பொழுது நிகழ்கின்றன என்பதை மறக்காது மகிழ்வு கொண்டாட்டங்களில் பங்கு பெற்றுக் கொள்வோம் பிரான்சில் இசை ஆர்வலர்களுக்கு ஓர் நல்ல செய்தி எலிசே மாளிகையில் பெத்துலா மியூசிக் நாளை முன்னிட்டு ஒரு மின் இசை நிகழ்ச்சி நடைபெறும் என்று குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோ அறிவித்துள்ளார் பிரான்சில் இரண்டாயிரத்து பத்தொன்பது பெத்துலா மியூசிக் இசை திருவிழாவுக்கு பின்னர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாரிஸ் நகரம் உட்பட பிரான்சின் எல்லா நகரங்களும் பெத்துலா மியூசிக் நாளில் வெறுச்சோடி போயிருந்தன ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தொன்று பெத்துலா மியூசிக் நாள் மகிழ்ச்சிக்குரியதாக அமையப் போகின்றது வீதிகள் எங்கும் இசை முழக்கம் கேட்கப் போகின்றது இதுவும் பிரான்ஸ் வழமைக்கு திரும்பி வருவதை எடுத்துக்காட்ட போகின்றது இதேவேளை பிரான்ஸ் கலாச்சார அமைச்சர் முதலில் திட்டமிட்டதை விட குறைவான கடுமையான சுகாதார நெறிமுறையை முன்வைத்துள்ளார் அதாவது வெளிப்புற இசை நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரமே அனுமதிக்கப்படுகிறது ஜூன் ஆம் தேதி அடுத்த திங்கட்கிழமை இசை விழாவின் போது ஓர் இரவு உணவு வேளை அல்லது ஒரு பானம் அருந்தும் வேளை இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது அவர்களுக்கு சாத்தியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் இருபத்தொன்று அன்று பார்கள் மற்றும் உணவகங்களில் மினி இசை நிகழ்ச்சிகள் சாத்தியமாகும் என்றும் கலாசார அமைச்சர் அறிவித்துள்ளார் முகக்கவசம் வெளியில் அணிவது நீக்கப்பட்டுள்ள போதிலும் நெரிசலான இடங்களில் முகக்கவசம் அணிவது கடுமையாக பரிந்துரைக்கப்படுகின்றது கொரோனா பேரிடர் காரணமாக கடந்த ஏழு மாதங்களாக தொடர்ந்து மூடப்பட்டிருந்த டிஸ்னிலாண்ட் பாரிஸ் ஜூன் பதினேழு வியாழக்கிழமை திட்டமிட்டபடி திறக்கப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகளும் டிஸ்னிலாண்ட் பாரிஸ் பணியாளர்களும் கரகோசம் எழுப்பி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் நாளொன்றுக்கு ஐம்பதாயிரம் பேர் வரை அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஒரு நாளில் இருபத்தெண்ணாயிரம் பேர் வரை மாத்திரமே அனுமதிக்கப்படுகின்றார்கள் டிஸ்னிலாண்ட் பாரிஸ் மூடப்பட்ட இடமாகவே கருதப்படுகிறது அதனால் ஆறு வயதுக்கு மேற்பட்டோர் எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என கட்டுப்பாடு நடைமுறையில் உள்ளது ஜூன் பதினேழாம் தேதி நுழைந்தவர்கள் முகக்கவசத்துடனேயே காணப்பட்டனர் நுழைவுதல்கள் இணையதளம் ஊடாகவே பெற்றுக் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் ஜூலை மாதத்தில் இரவு விடுதிகள் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுடன் மீண்டும் திறக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் ஒலிவியே வெரோ உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த கோடை காலத்தில் இரவு விடுதிகளை திறக்கும் நோக்கில் தாங்கள் ஒரு சுகாதார நெறிமுறையில் பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் வியாழக்கிழமை காலை தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை ஹெல்த் பாஸ் நடைமுறை விவாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஹெல்த் பாஸ் நடைமுறை என்பது இந்த கால விடுமுறையை கழிப்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் ஜூலை மாதத்தில் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் எனவும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரவு விடுதிகளை திறக்கும் இரண்டு திகதிகள் தற்பொழுது அரசாங்கத்தின் பரிசீலனையில் இருக்கின்றன ஜூலை இரண்டு அல்லது அதற்கு பின்னர் ஜூலை பதினைந்தாம் தேதி இரவு விடுதிகளில் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார நெறிமுறைக்கு அரசாங்கமும் விடுதிகளின் பிரதிநிதிகளும் உடன்பட வேண்டும் இவை உண்மையில் மூடிய இடங்களாகும் அங்கு மது அருந்துதல் அதிகமாக உள்ளது வாடிக்கையாளர்களின் அதிக வருகை உள்ளது வைரசின் சுழற்சிக்கு உகந்த இடங்கள் என்பதால் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டவர்கள் விடுமுறையின் போது வெளிநாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனைகளுக்கு உரிய கட்டணங்கள் மீளளிக்கப்பட மாட்டாது என்று சுகாதார அமைச்சர் ஒலிவியே வெரோ அறிவித்துள்ளார் பிரான்சுக்கு வெளியே பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன்னர் அந்தந்த நாடுகள் கோரும் வகையில் கொரோனா பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்பவர்கள் அந்த பணத்தை மீளப்பெறும் நோக்கத்தோடு அவர்கள் விண்ணப்பித்தால் அது முன்னளிக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்சுக்கு திரும்ப விரும்பும் பிரெஞ்சுக்காரர்களால் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் மற்றும் ஆன்டிஜென் சோதனைகள் சுகாதார காப்பீட்டின் கீழ் இருக்காது என்றும் சுகாதார அமைச்சர் விளக்கியுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இமனவெல் மைக்ரோ வியாழக்கிழமை லாசோம் பிராந்தியத்திற்கு பயணம் புரிந்துள்ளார் புவ பிகாடி நகரில் உள்ள தொடக்க பாடசாலை ஒன்றுக்கு அவர் சென்று அங்குள்ள ஆசிரியர்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் அவ்வேளை மாணவர்களில் ஒருவர் கடந்த செவ்வாயன்று லா ட்ரோமில் அவரது கன்னத்தில் தாக்கப்பட்டது பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்த இமானுவேல் மெக்ரோ அது நன்றாக இருக்கிறது ஆனால் அது இனிமையானது அல்ல அது நல்லது அல்ல நீங்கள் அதை ஒருபோதும் செய்யக்கூடாது என்று குடியரசுத் தலைவர் பதிலளித்துள்ளார் மதிய வேளையில் குடியரசுத் தலைவர் பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் பல வகுப்பு சிறு குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார் அவ்வேளையிலேயே மாணவர்களில் ஒருவர் குடியரசுத் தலைவரிடம் கேள்வி கேட்க கையை உயர்த்தி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் கோவிட் தொற்று தற்பொழுது இங்கிலாந்தில் அதிகரித்து வருகின்றது ஒவ்வொரு பதினொரு நாட்களுக்கும் தொற்று இரட்டிப்பாகி வருவதாக இங்கிலாந்து விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினோராயிரத்து ஏழு பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது இந்த தொற்றுகளின் அதிகரிப்பு டெல்டா கொரோனா வைரஸ் மாறுபாட்டின் எழுச்சியுடன் ஒத்துப்போகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்தில் ஏற்பட்டு வரும் இந்த தொற்று அதிகரிப்பு தடுப்பூசி செலுத்திக்கொள்ளாத இளைஞர்களாலேயே ஏற்படுவதாக அரசாங்க தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கூறப்பட்டுள்ளது மே மாதம் மூன்றாம் தேதிக்கும் ஜூன் மாதம் ஏழாம் தேதிக்கும் இடையில் கொரோனா தொற்றுகள் இரட்டிப்பாகியுள்ளன இந்தியாவில் முதல் முதலில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் மாறுபாட்டின் டெல்டா வைரஸ் தொற்று இப்போது இங்கிலாந்தை ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது மே இருபது முதல் ஜூன் ஏழாம் தேதி வரை இங்கிலாந்து முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஒரு லட்சத்து பத்தாயிரம் வரையான சோதனைகளில் கோவிட் தொற்றுக்கள் ஒவ்வொரு பதினோரு நாட்களுக்கும் இரட்டிப்பாகி வருவதாக அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வடமேற்கில் அதிக அளவில் பாதிப்பு இருப்பதாகவும் சராசரியாக அறுநூற்று எழுபது பேரில் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வார தொடக்கத்தில் டெல்டா மாறுபாடு இங்கிலாந்தில் உள்ள அனைத்து கோவிட் தொற்றுகளில் தொன்னூற்றாறு வீதமாக உள்ளது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆனால் கடந்த ஆண்டு இலையுதிர் காலத்தை விட நாடு மிகவும் மாறுபட்ட நிலையில் உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இனி பிரான்சில் கொரோனா தொற்று நிலவரம் பிரான்சில் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை கொரோனா தொற்று தொடர்பான புள்ளி விவரத்தை சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ளது ஜூன் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தாறு பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்து நாற்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது தீவிர சிகிச்சை பிரிவில் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது தொற்றாளர்கள் உயிருக்கு போராடி வருகின்றனர் கொரோனா தொற்று காரணமாக பிரான்சில் இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தைந்து லட்சத்து முப்பத்தாறாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர் ஐம்பத்தேழு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றோரு பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர்